ஒழுங்காக முதல்ல எங்கள் ரத்தத்தை ஏன் குடிக்கிற அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்கிறது. உண்மையாலுமே உங்கள் ரத்தம் எங்களுக்கு உணவே இல்லை. நாங்கள் எல்லாம் பூக்களில் உள்ள தேனை தான் சாப்பிடுவோம். பெண் கொசுவாக்கிய நாங்கள் தான் முட்டையிடுறதுக்காக உங்கள் ரத்தத்தில் உள்ள ஒரு வகையான ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் உங்களை கடிக்கிறோம். கடிக்கிறோம்னு சொல்ல முடியாது, உங்கள் ரத்தத்தை உறிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்லியாகும். உங்களுக்கு கடிச்சிட்டு தேங்கிய தண்ணீரில் முட்டை போடுவோம். இந்த முட்டை முதலில் லார்வே, அடுத்தது பூப்பே, கடைசியாக பறக்க தயாராகும் அடல்ட் மஸ்கிட்டோவாக மாறிடும். இந்த ப்ராசஸ் நடக்க 2 வாரம் தான் ஆகும். சரி, நீங்க கடிச்சா ஏன் அரிக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் சொல்லு. ஆக்சுவலா நாங்க கடிக்கவே இல்லை. ஏய், அட்டி பிச்சிடலாம், யார்கிட்ட கதறது? பாஸ், முழுசா சொல்றேன் கேளுங்க, நாங்க உண்மையாலுமே உங்களை கடிக்கல, உங்க ரத்தத்தை தான் உரிகிறோம். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க ரத்தத்தை உரிகிற இந்த ப்ரொபோசிஸ் ஒரே ஒரு பார்ட் இல்லைங்க. இதுல மொத்தம் 6 இருக்கு. இதுல முதல் 4 பார்ட்டை வைத்து உங்க தோலை துளையிடுவோம். இந்த 5 பார்ட்டை யூஸ் பண்ணி எங்க எச்சியில உங்க உடம்புக்குள்ள அனுப்புவோம். அதாவது ஆன்டிகொயகுலண்ட உள்ளே அனுப்புவோம். இது ரத்தத்தை உறைய விடாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறமாக எங்களோட ப்ரொபோசிஸ் அதாவது 6 பார்ட்டை வைத்து உங்க ரத்தத்தை உறிஞ்சிருவோம். சரி, நீங்க கடிச்சா ஏன் அரிக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் சொல்லு. எங்களோட ஆன்டிகொயகுலண்ட் உங்க உடம்புக்குள்ள வந்தோம்னா உங்க இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிரும். இதனால ஹிஸ்டமினை அந்த இடத்துக்கு அனுப்புவோம். இது நாங்க உள்ள அமைச்சோம் பார்த்தீங்களா, ஆன்டிகொயகுலண்ட், அதே வந்து செயலிழக்க செய்யும். இதனால தான் உங்களுக்கு அரிப்பே எடுக்குது. இப்போ தெரியுதா, நாங்க உங்க ரத்தத்தை உரியதுனால மட்டும் உங்களுக்கு அரிப்பு ஏற்படுறது இல்லை, உங்களோட இம்யூன் சிஸ்டமும் தான் இதற்கு காரணம். சரி, சில சமயத்தில் நீங்க கடிச்ச இடத்துல வீக்கம் கம்மியாகவும் சில சமயம் அதிகமாக இருக்க என்ன காரணம்? முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொபோசிஸ் உள்ள 4 பார்ட்ஸ் உங்க தோலை துளையிட்டு உங்க பிளட் வெசலை எங்க இருக்குன்னு தேடுவோம். இது ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நாங்கள் கடித்த இடம் கம்மியாக வீங்கியிருக்கோம். எப்போ உங்கள் பிளட் வெசல் ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கலையோ அப்போ நாங்கள் அங்கேயும் எங்கேயும் தேடுவோம். இதனால வந்து உங்கள் உடல் அதிகமான இஸ்டமினை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பும். இதனால தான் நாங்கள் கடித்த இடம் அந்த இடத்துல கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். சரி, எங்கள் வீட்டில் அத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும் இப்படி தேடி வந்து கடிக்கிறேன்? நாங்கள் முதல்ல நீங்கள் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு மூலமாக உங்களை கண்டுபிடிச்சிருவோம். யார் யாரெல்லாம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு முதல் குறி. அதாவது எக்ஸசைஸ் பண்ணவங்க, உடல் பெரிதாக இருக்கிறவங்க மற்றும் பிரெக்னண்டாக இருக்கிறவங்க அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவாங்க. நாங்களும் அவங்களை தேடி போயிடுவோம். அப்புறம் உங்கள் உடல் வெளியிடுற வாலடைல் கெமிக்கல்ஸ், அதாவது உங்கள் உடலோட வாசம் மற்றும் உங்கள் தோலில் இருக்கிற பாக்டீரியா, இதன் மூலமாகவும் நாங்கள் அட்ராக்ட் ஆகும். அப்புறம் லாக்டிக் ஆசிட், அசிட்டோன் மற்றும் அமோனியாவுக்கு கூட நாங்கள் அட்ராக்ட் ஆகும். இது எல்லாமே தான் நாங்கள் உங்களை தேடி அதிகமாக வந்து கடிக்கிறதுக்கு காரணம். ஏன் இங்க எல்லோரோட காதுலயும் ரிங் ஆரம் வந்து பாருங்க. நார்மலா நாங்க பறக்கும் போது 1 செகண்டுக்கு 250 முதல் 600 தடவை ரிங்ஸ் அடிப்போம். அதனாலதான் நாங்க உங்க காது பக்கத்துல பறக்கும் போது உங்களுக்கு ரிங் ஆரம் பாடுற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பெனி சீக்ரெட் பாஸ், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, பெண் கொசு ஆகிய நாங்களும் ஆண் கொசுவும் எங்களோட விங்ஸ் பீட்டை வைத்து நாங்க பேசிக்குவோம். அட்டைங்க, நீங்க எல்லாம் லவ் பண்றதுக்கு எங்க காதா கிடைச்சது? ஓரமா போய் லவ் பண்ணுங்க. ஓகே பாஸ், இதை கொசுக்கடிதானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா 1 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து கொசு பரப்பப்படும் நோயால் மட்டும் இருக்கிறாங்களாங்க. அப்புறம் இந்த கொசுவை மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறு உறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.